கோபம். இந்த கோபம்ங்கிறது அனைத்து உயிரினங்களுக்கும் ரொம்ப பொதுவான ஒரு உணர்ச்சி. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலுமே அந்த உயிரினங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோபம் அப்படிங்கிறது வரும். நீங்கள் சின்ன ஒரு பூனைக்கிட்ட இருந்து நாய்கிட்ட இருந்து எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலுமே அந்த உயிரினத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த உயிரினம் தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கோபப்பட்டு நம்ம மேலே ஒரு தாக்குதலை நடத்தும். இந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு உச்சக்கட்ட ஒரு உணர்ச்சியாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்களோட இயலாமையோட வெளிப்பாடாக கோபம் வரும், இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை வந்து யாராவது செஞ்சாங்கன்னா அப்போ வந்து கோபம் வரும். இந்த கோபத்தோட அதிகபட்ச வெளிப்பாடு பார்த்திங்கன்னா வார்த்தைகளை தான் வெளியில் வரும். அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப வன்மமாக, ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா அப்புறம் கை கலப்பில் போயிட்டு ரொம்ப பெரிய சிக்கலான ஒரு விஷயங்கள்லாம் உண்டு பண்ணிடும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபம் தான். ஆனால் அந்த கோபத்தோட வெளிப்பாடு வந்து வார்த்தைகளாக தான் வெளியில் வரும். இப்போ இந்த வார்த்தைகள்னால் வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், எப்போல்லாம் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப அதிகமாக பேசுவார். அதிகமானா எப்போவுமே ஒரு பேச்சாற்றல், அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பேச்சாற்றல் இருந்துச்சு. அனைத்து மக்களுமே அவர் பேசுகிறத ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் வார்த்தைகள் வந்து சூஸ் பண்ணுற விதமுமே ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த ஒரு தவறான விஷயமே அவர் வாயிலிருந்து வராது. அவ்வளோ அழகாக பேசுவார். அதனால் அனைத்து மக்களுமே அவர்கிட்ட நட்பாக பழகுவாங்க. அவர் பேசுகிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பெரிய ஒரு பேச்சாற்றல் உடையவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி நல்லபடியாக அவரோட வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் எதிர்ச்சியாக ஒரு மனிதர் கூட அவருக்கு சண்டை வந்துடுது. அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா இவருடைய வார்த்தைகளாக ரொம்ப தாறுமாறாக போக ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு ரொம்ப பெரிய கோபம் வந்துடுது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய அடிதடி சண்டையே உருவாகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா அவரோட பார்த்த உடனே மக்கள் வந்து எப்போவுமே ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தவங்க. இதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை பார்த்தோன்னே விலக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள், அதிலிருந்து அவருக்கான மரியாதையுமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சம்பவம். அடுத்து இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வார்த்தைகளால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து அங்கே போயிட்டு விளக்கி விடலான்னு சொல்லிட்டு இவர் உள்ளே நுழைஞ்சி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா அங்கே சண்டை போட்டுக்கிற ரெண்டு பேருமே அவங்களோட கோபத்தை மொத்தமே இவர் பக்கம் திருப்பி இவரை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துலையுமே இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அந்த இடத்த விட்டு ரொம்ப அமைதியாக வெளியில் வந்துடுறாரு. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்பவங்கள்னால இவர் பேசுறது வந்து மக்களுக்கு பிடிக்காத நிலைமைக்கு போயிடுச்சு. மக்கள் வந்து இவரை பார்த்தாவே ஒதுங்கி போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. இவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். என்ன, ஒரு காலத்தில் நம்ம பேசுகிறது வந்து எல்லாருமே விரும்பி கேட்டாங்க, மக்கள் அனைவரும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் நட்பு வச்சுக்கிறதுக்கும் வந்தாங்க. ஆனால் ஒரு சில சம்பவங்கள்னால இப்போ என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அவர் பேசுகிறதுமே யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாகிறாரு. அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் அவருக்கு தோணுது, சரி நாம் போயிட்டு நம்ம கௌதம புத்தரை வந்து மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அந்த சமயத்தும் கௌதம புத்தர் வந்து அவங்க ஊரில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. உடனே இந்த மனிதருமே நேராக அவர்கிட்ட போயிட்டு கௌதம புத்தர்கிட்ட மீட் பண்ணி இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. கௌதம புத்தருமே உட்கார வச்சு கேட்குறாரு. ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ வந்து ரொம்ப பெரிய ஒரு பேச்சாற்றல் உடைய ஆள் தான். ஆனால் என்னென்னா நீ எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் சரி உன்னுடைய வார்த்தைகளை ஒரு சில இடங்களில் மட்டும் ரொம்ப அமைதியாக பயன்படுத்தணும். அதுவும் ஒரு சில இடங்களில் நீ வார்த்தைகளே பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும். அந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸை மட்டும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக உனக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த மனிதருமே ரொம்ப அமைதியாக உட்காந்து அந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கௌதம புத்தர் வந்து சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, வாழ்க்கையில் இந்த இரண்டு சுச்சுவேஷன்ஸில் மட்டும் எப்போவுமே பேசாத, அந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸில் மட்டும் எப்போயுமே வாயே துறக்காத, எந்த ஒரு வார்த்தைகளுமே நீ வந்து வெளியில் விடாத, அந்த ரெண்டு சுச்சுவேஷனில் மட்டும் ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு சிக்கல்லையுமே மாட்டாமல் ரொம்ப அமைதியாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னென்னா நீ வந்து எப்போ ரொம்ப கோபமாக இருக்கிறியோ, ஏதாவது ஒரு சிக்கல்னால நீ ரொம்ப அதிகமாக கோவப்படுவல்ல, அந்த மாதிரி எப்போ நீ ரொம்ப அதிகமாக கோவப்படுறியோ அப்படி கோவப்படுற அந்த சமயங்களில் நீ எதுவுமே பேசாத, ரொம்ப அமைதியாக இரு,
எந்த ஒரு வார்த்தைகளுமே வாயிலிருந்து வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அமைதியை கடைப்பிடி. அவனுடைய கோபம் தணிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சுப்பார் எதனால் இந்த கோபம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னு கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடி. அதனால் மொதல் சுச்சுவேஷன் என்னென்னா, உனக்கு எப்போ அதிகமாக கோபம் வருதோ அந்த சமயங்களில் ரொம்ப அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போது மற்றவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்களோ, அதாவது அடுத்த நபர்கள் வந்து எப்போ ரொம்ப கோபமாக, அந்த கோபம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஆட்கொண்டிருக்கும், அவங்கள மீறி வந்து அவங்கள பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த சமயங்களில் நாம் எந்த ஒரு இடையூறுமே செய்யக்கூடாது, எந்த ஒரு வார்த்தைகளுமே பயன்படுத்தக்கூடாது. அப்போவுமே அந்த சுச்சுவேஷன்லையுமே நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா அவங்களுடைய மொத்த கோபமுமே நம்ம பக்கம் திரும்பிடும். தேவையில்லாமல் நாம் அந்த இடத்துல ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வேண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே தான் அந்த மனிதருக்கு புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சில சம்பவங்களில் முக்கியமானது இந்த ரெண்டு சம்பவங்கள் தான். ஒன்று, இவர் கோபமாக இருக்கும்போது இவர் தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அதனால தான் அந்த பிரச்சனை உண்டாச்சு. ரெண்டாவது, மற்ற ரெண்டு நபர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க, அந்த சமயத்தில் இவர் வந்து விளக்கி விடுறதுக்காக உள்ளே போயிட்டு கடைசியில் இவர் மாட்டிக்கிட்டார் நடுவில். இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அருமையாக புரிஞ்சிருச்சு. அதனால் அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலையும், அவர் கோபமாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்க கோபமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் எப்போவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக கடைப்பிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை எல்லா மக்களுக்குமே சொல்ல ஆரம்பித்தார். நாளடைவில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப சகஜமாக இவர்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. இவருடைய போதனைகள் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்குமே ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டே வந்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட கௌதம புத்தர் மாதிரியே இவரும் ஒரு போதனையாளராக மாறிட்டார். எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதில் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சமாக வயசாகிடுச்சு. கடைசியாக ஒரு முறை நம்ம போயிட்டு கௌதம புத்தரை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போகும்போது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கௌதம புத்தர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே இவர் கூப்பிட்டு எப்படி பார்க்க நல்லா இருக்கே அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா இந்த மனிதர் வந்து கௌதம புத்தரோட காலில் விழுந்து வணங்கி ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய ஒரு லெசனை வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் இவர் வந்து கடைப்பிடிக்கிறதுனால மட்டும்தான் மக்கள் எல்லாருமே இவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு தனியாக நிறையா ஃபாலோவர்ஸ் உண்டாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு கௌதம புத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விடைபெறுறாரு. நாளடைவில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இவர் இறந்துடுறாரு. ஆனால் இவருடைய போதனைகள் பார்த்திங்கன்னா புத்தகங்களை பல பேர் வந்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. பல வருடங்கள் கழித்து மறுபடியும் ஒரு மனிதர் வந்து இவருடைய புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. படிக்கும்போது எப்பவும் போல் இவருடைய போதனைகள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் இவரை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற அந்த புத்திஸ்ட் மானஸ்டரிக்கு போயிட்டு அந்த மனிதரை பற்றி கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களுமே அவரை பற்றி சொல்கிறாங்க. அவரை பற்றின போதனைகள்லாம் இவர் பிடிச்சி போயிட்டு இவரும் அவரை போலவே ஒரு போதனையாளராக சென் துறவியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புத்தபணத்திலே ஜாயின் பண்ணி அங்கேயே ஒரு சில வருடங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு அவருமே ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக நல்ல ஒரு போதனையாளராக மாறுறாரு. இப்படியே பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ஸாக இந்த மனிதரோட சிந்தனைகள் எல்லாமே அடுத்த அடுத்த மக்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் சொன்னதிலே ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸில் மட்டும் எப்பயுமே சைலண்ட்டாக இருங்க. அது என்னென்னா, ஒன்று நீங்கள் வந்து கோபமாக இருக்கும்போது, ரெண்டாவது மற்றவங்க அதிகமான கோபத்தில் இருக்கும்போது. இந்த ரெண்டு சுச்சுவேஷன் நீங்கள் எப்போவுமே சைலண்ட்டாக இருந்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படியே பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை ரொம்ப சுலபமாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டு போதனைகளை வந்து நம்ம எப்போவுமே கடைப்பிடிச்சோம்னா நம்ம பிரச்சனைகள்லேருந்து சுலபமாக வெளியில் வந்துடலாம். உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் இதை பல முறை பார்த்துருக்கலாம். நீங்கள் எப்போ ரொம்ப அதிகமாக உங்களுடைய வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருப்பீங்கன்னு பாருங்கள். ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் அது எப்போவுமே நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த தவறான வார்த்தைகள்லாம் வெளியே வந்திருக்கும். இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத கத்திகள் மாதிரி தான். வார்த்தைகள் வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப நிதானமாக பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பல காயங்களை மற்றவங்களுக்கு உண்டு பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்குமே அந்த காயங்களை வந்து உண்டு பண்ணிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கோபமாக இருந்தாலையும் ரொம்ப சைலண்ட்டாக இருங்க. அதேமாதிரி மற்றவங்க கோபமாக இருந்தாலுமே நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. ரெண்டு சுச்சுவேஷன்ஸில் மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ரொம்ப அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப கம்மியாகிடும். அப்படியே பிரச்சனைகள் வந்தாலுமே
நீங்கள் அது ரொம்ப சுலபமாக அதை கடந்து அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி வாழ்க்கையை ரொம்ப அருமையாக சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு போகலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.